வேப்ப மரம் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தவே வேண்டியதில்லை. எல்லோருக்கும் தெரிந்த மரம்தான். ஆனால் அதோட பூர்வ ஜென்மம் நமக்கு தெரியாது. என்னடா வேப்ப மரத்துக்கெல்லாம் பூர்வ ஜென்ம வரலாறு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதாங்க. வேப்ப மரமும் உயிருள்ள ஒரு ஜீவன். இந்த கிருத யுகங்கிற முதல் காலத்தில் நடந்தது தான், அந்த முதல் யுகத்தில் நடந்தது தான் இந்த கதை. இந்த கிருத யுகத்தில் வந்து கடவுளே வந்து மனிதர்களாக அவதரித்து மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக வாழ்ந்த காலம்தான் இந்த கிருத யுகம். இந்த கிருத யுகத்தில் சிவபெருமான் வந்து தன்னோட திருவிளையாடலால் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வதற்காகவும் மக்களுக்காக சில உயிரினங்களை படைத்ததும் இந்த கிருத யுகத்தில் அப்போ நடந்தது தான் இந்த கதை. புராணங்களில் வந்து ஆடி அப்படிங்கிறது ஒரு தேவ மங்கையோட பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சிவபெருமானோட திருவிளையாடல்னும் சொல்லலாம், கிரகங்களோட திருவிளையாடல்னும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் சிவபெருமானை விட்டு பார்வதி தேவி தனியாக வந்து விலகி தவம் மேற்கொள்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட ஆடி அப்படிங்கிற அந்த தேவகுல மங்கை வந்து சிவபெருமானோட தனிமையை பயன்படுத்தி கொண்டு பாம்பு வடிவம் எடுத்து கைலாயத்துக்குள்ளே உள்ளே நுழையிறாங்க. பார்வதி தேவியாக உருமாறி சிவனோட அருகில் போகிறாங்க. தன்னோட பக்கத்தில் வந்திருக்கிறது பார்வதி தேவி இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்ட ஈசன் தன்னோட கையில் இருக்கிற சூலாயுதத்தை எடுத்து ஆடியை சம்ஹாரம் செய்ய பார்க்குறாரு. அப்போ அந்த சூலாயுதத்தில் இருந்து வரக்கூடிய தீப்பொறியானது ஆடியை புனிதமடைய செய்தது. அதற்கு பிறகு ஆடி ஈசனை வணங்கி, தங்களோட அன்பு ஒரு நிமிடமாவது என் மீது பட வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செய்து விட்டேன், என்னை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு ஆடி வேண்டா. ஆனால் சிவபெருமான் வந்து என்னோட பார்வதி அருகில் இல்லாத போது நீ அவள் வடிவம் கொண்டு வந்தது தவறு, அதனால் உன்னோட பிறப்பு இனிமே வந்து பூலோகத்தில் தான், இனி நீ தேவலோகத்தில் இருக்க முடியாது, பூலோகத்தில் போய் கசப்பு சுவையுடைய மரமாக இருப்ப அப்படின்னு சாபம் அளிக்கிறாரு. அதனால் கசப்பு சுவையுடைய மரமாக ஆடிங்கிற அந்த தேவகுல மங்கை பிறக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஈசன்கிட்ட ஆடி வந்து என்னோட பிழையை பொறுத்து சாப விமோச்சனம் தாங்க அப்படின்னு கேட்டா. அதனால் ஈசன் வந்து நீ கசப்பு சுவையுடைய மரமாக இருந்தாலும் ஆதிசக்தியோட அருள், என் பார்வதி தேவியின் அருள் உனக்கு எப்பவும் கிடைக்கும், ஆதிசக்தியை வணங்குறப்பெல்லாம் உன்னையும் வழிபாட்டு பொருளாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பூலோகத்தில் உன்னோட பேர்லேயே ஆடிங்கிற ஒரு மாதம் உருவாகி ஆதிசக்தியை வணங்கும் மாதமாக அந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து வரமும் தர்றாரு. ஈசனோட சாபத்தால் ஆடிங்கிற மங்கை வந்து, தேவ மங்கை வந்து பூலோகத்தில் வேப்ப மரமாக அவதரித்து மக்களுக்கு நன்மை செய்கிறாள். ஈசனின் சாபமே ஆடிக்கு வரமாக மாறியது. தெய்வ அம்சம் கொண்ட வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக கருதப்படுவது இந்த காரணத்தால் தான். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.